ஒரு ரெண்டு இளைஞர்கள் ஒரு மடாலயத்துக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அந்த இளைஞர்களை உபசரித்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த சாமியார் சொல்கிறாரு, நீங்கள் குடிக்கிறதுக்கு என்ன குடிக்கிறீங்க, ஏதோ பழச்சாறுகள் தரட்டுமா இல்லது மடாலயத்தினுடைய சிறந்த பானம் இருக்குது அதை தரட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த இளைஞர்கள் நினைக்கிறாங்க, பழச்சாறுகள் நம்ம சாப்பிடாத பழச்சாரா, மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு என்னதோ சொல்கிறாங்களே, நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே, சாமி மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தையே கொடுங்கன்னுறாங்க. அவங்களுக்கு பிளைன் வாட்டர், இதுதான் மடாலயத்தினுடைய சிறந்த பானம். அப்போ இவங்களுக்கு என்னதோ சொன்ன மடாலயத்தினுடைய சிறந்த பானன்ட்டு ஏதோ ஒரு வினோதமாக பேரை கொடுத்து நம்மளை எச்சீட் பண்ணிட்டாரு சாமியார். அப்புறம் மறுநாள் அதே மாதிரி காலையில் அதே சம்பவம் நடக்குது. இன்றைக்கி கேட்குறாங்க, இன்றைக்கி பழச்சாறுகள் வேணுமா, மடாலயத்தினுடைய சிறந்த பானம் குடிக்கிறீங்களா? அப்போ சொல்லுங்க சார், மடாலயத்தினுடைய சிறந்த பானம் எங்கேயுமே நான் அதுதான் குடிச்சிட்டு இருக்கிறோம், பழச்சாறுகள் கொடுங்க சாமின்னு சொல்லி பழச்சாறுகளை கூட கேட்குறாங்க. இன்னும் அவங்களுக்கு பழச்சாறுகள் கொடுக்கப்படுது. இப்போ என்னாச்சுன்னு சொன்னால், ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறதுன்னு பாட்டிட்டாங்க. நீங்கள் எது எப்போ தாகனாலும் பழச்சாறு தான் குடிக்கணும், அதுக்கப்புறம் தான் தண்ணியினுடைய முக்கியத்துவம் தருது. இப்போ தண்ணியில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது? பழச்சாறில் ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்லலாம், இந்த பழம் நல்லா இருக்குது இந்த பழம் நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு விசேஷம் சொல்லலாம், தண்ணியில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது? ஆனால் மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லக்கூடிய அளவில் அவ்வளோ குவாலிட்டி அதில் தான் இருக்குது. நீங்கள் லைஃப் லாங்காக குடிச்சிக்கிட்டு இருக்கலாம்னா, நீங்கள் மற்ற எந்த பழச்சாறை குடித்தாலும் ஒரு 10 நாளைக்கு மேலே போர் அடிச்சிடும், வாமிட் கூட வந்துடும். ஆனால் இது ஒரு காலமும் உங்களுக்கு அந்த மாதிரி வராது, லைஃப் லாங்காக குடிச்சிட்டு இருக்கலாம். இப்போ ஞானம் லிபரேஷனுங்கிறதெல்லாம் அப்படி இயற்கையாக நம்மளோட சேர்ந்து, அது ஒரு வினோதமான நிலையே கிடையாது. நாம் சும்மா தேவையில்லாமல் என்னெல்லாமோ பில்டப் பண்ணிட்டோம். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மீகத்தோட அந்த அமானுஷ்யமான சக்திகள் ஆற்றல்கள் இதுகளெல்லாம் சேர்ந்து ஒரு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திட்டு, யோகா வேறு ஞானம் வேறு, யாருமே பிரிக்கவே இல்லை, எல்லாத்தையும் இணைச்சி போட்டு குழப்பி வச்சுருக்குறாங்க. அந்த குழப்பத்திலேருந்து விடுபட்டுட்டான்னு சொன்னால், ஞானங்கிறது ரொம்ப ஈஸியானது, விடுதலைங்கிறது ரொம்ப ஈஸியானது, எல்லாருக்கும் தேவையான அன்றாட ஒரு சாதாரண பிளைன் வாட்டர் மாதிரி எல்லாருக்கும் தேவையான ஒன்று அது. இது யாரோ ஒரு வினோதமான உள்ள ஆட்களுக்கு உள்ளதில்லை. இந்த அமானுஷ்ய ஆற்றல்கள், இப்போ நம்ம இதில் வந்து நிர்விகற்ப தியானம்னு ஒரு தியானத்தை சொல்லி கொடுத்துப்போம், நான்கிற உணர்வில் கவனிங்க, நானே கடவுள்னுட்டு எடுத்துக்கிடுங்க. இப்போ எனக்கு இந்த பரவச நிலை ஏற்பட்டது வந்து அந்த தியானத்து மூலமாக ஏற்பட்டது தான். 24 மணி நேரம் பரவச நிலை, ஒரு வருஷம் முழுசும் பரவச நிலை நீடித்ததுக்கு காரணம் அந்த தியானம் தான். இப்போ எனக்கு வந்து அந்த, ஏன்னா எப்போவுமே எனக்கு ஆரம்ப காலங்களில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒன்று தான் அந்த நேரத்தில் ஒரு அவைலபிளான ஒரு மாஸ்டர், வேறு நிறைய மாஸ்டர்கள்லாம் கிடையாது. அப்போ ராமகிருஷ்ணர் வந்து எப்போவுமே இந்த சித்துகள் சக்திகள் இதெல்லாம் ரொம்ப பழிச்சு சொல்வார். அதனால் எங்களுக்கு இந்த சித்துகள் சக்திகள் அமானுஷ்ய மந்திர ஆற்று மந்திர தந்திரங்கள் இதுகளெல்லாம் ஆர்வமே கிடையாது. ஞானம் அடையணும், முக்தி அடையணும், விடுதலை அடையணும், இதில் தான் ஒரே ஆர்வம். அப்போ அவர் வந்து அதெல்லாம் படித்து சொல்கிறதுனால எங்களுக்கு வந்து எந்த தியானம் பண்ணாலும் எது பண்ணாலும் ஒரு ஆனந்த அனுபவத்தை தான் எதிர்பார்த்த மொழிய, இந்த மாதிரி சித்துக்கள் சக்திகள்லாம் ஏற்படணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் அதே நேரத்தில் இந்த நிர்விகற்ப தியானங்கக்கூடிய இந்த நான்கிற உணர்விலே கவனிக்கிற ஒரு தியானத்தை சிலவங்க கற்றுக்கிட்டாங்கன்னு மட்டும் இருந்து அவங்களுக்கு சில சித்துக்கள்லாம் கூட ஃபார்ம் ஆகிட்டுது. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, நாளைக்கு என்ன நடக்குங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய ஆற்றல்கள்லாம் சிலவங்களுக்கு வந்துட்டு, ஏன்னா அது கொஞ்சம் பவர்ஃபுல் தியானம், அது ரொம்ப பண்ணக்கூடாது, ஒரு அளவோடு பண்ணிவிட்டு நிறுத்திக்கிடணும். அப்போ அந்த மாதிரி அப்படி ஆற்றல்கள் வந்தவங்கெல்லாம் அவங்களோட வாழ்க்கை நல்லாவே இல்லை. அந்த அது வரைக்கும் நல்லா இருக்காங்க, அந்த ஆற்றல்கள் வந்த உடனே அவங்க நம்மளை விட்டு போயிடுறாங்க, அல்லது ஒரு பிரச்சனைகளில் பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிடுறாங்க. அதனால் அது வந்து உண்மையிலே அதெல்லாம் அந்த சித்துக்கள் சக்திகள்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஞானம்ங்கிறது ஒரு புனிதமான ஒன்று, லிபரேஷனுங்கிறது புனிதமான ஒன்று, நம்ம வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் தேவையான ஒன்று, ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு கூட பயன்படக்கூடிய ஒன்று. இந்த அமானுஷ்யமான ஆற்றல்கள் சக்திகள்ங்கிறதெல்லாம் ஒரு வேஸ்ட். இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து பாப்பா சாமின்னு சொல்லி ஒரு அம்மா, அவங்க வந்து ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு தன்மையில் உள்ள ஒரு அலி தன்மை. அவங்களுக்கு வந்து அவங்க சின்ன வயசாக இருக்கும் பொழுதே அவங்க உடம்பில் அனுமானுடைய
ஒரு சக்தி வந்து இறங்கிட்டது. அதனால் அவங்க திடீர்னு கடலில் விழுந்து அப்படியே மறந்துட்டு இருப்பாங்க. நிறைய சித்துக்கள்லாம் அவங்களுக்கு பண்ண முடியும், ஆற்றல்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ அவங்கள பற்றி நிறைய கதை கதையெல்லாம் சொல்லுவாங்க. என்னை விடலாம் வயசில் ரொம்ப கூடினவங்க, இப்போ இருக்கிறாங்களான்னு தெரில. ஒரு நாள் அந்த அம்மாவும் இன்னொருத்தர் அவரு கூட ஒரு துணைக்கு இன்னொருத்தரையும் கூட்டிகிட்டு என்னை பார்க்குறது, நான் அப்போ அட்வொகேட்டாக இருந்தேன், என்னை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள பற்றி ஏற்கனவே இவங்கமோ அவங்கள பற்றி பெரிய கதை கதையெல்லாம் சொல்லுவாங்களே, நீங்கள் என்ன விஷயத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். இப்படி எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் வந்து ரொம்ப தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறான், போலீஸ்லலாம் புகார் பண்ணால் சரியாக கேட்க மாட்டாங்கிறாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறாங்க, நீங்கள் கோர்ட்டு மூலமாக கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி வந்தாங்க. உங்களுக்கே நிறைய ஏகப்பட்ட சக்திகள் இருக்குது, நீங்கள் போலீஸு கோர்ட்டெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீ கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போவும் எனக்கு அந்த சக்தியெல்லாம் இருக்கையா, அந்த அனுமார் சொல்லிகிட்டு இருக்காரு, நீ எனக்கு மட்டும் அனுமதி கொடு, நான் அவனை போட்டு தள்ளிடுறேங்குது. ஆனால் அதெல்லாம் நிறைய பெரிய பாவம். இப்படி யாரெல்லாமோ என்னெல்லாமோ என்கிட்ட கேட்டாங்க, அவங்க கேட்டதெல்லாம் நான் கொடுத்து நிறைய கர்மாவாக வந்து என்கிட்ட சேர்ந்துக்கிட்டது, நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். இதிலெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லையா, அந்த சக்திகளெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. நிச்சயம் இந்த சக்தியை வச்சவங்க எப்படி சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரி மதுரையில் நான் கொஞ்சம் நாள் இருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் அங்கேயுமே பெரிய இந்த மாதிரி மந்திர தந்திரங்கள் உள்ளவங்கெல்லாம் நிறைய பேர் பார்க்க வந்தாங்க. இப்போ அவங்களும் அப்படி தான் புலம்புனாங்க, எங்கள் சக்திகளெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் என்னெல்லாமோ பண்ணோம், ஆனால் நாங்கள் வறுமையில் ஓடிட்டுருக்கேன், பிள்ளைகள் பட்டினி கிடக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு விடிவே கிடைக்கலன்னு சொல்லி அவங்க புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஆன்மீகத்துக்கு விரோதமான அம்சங்கள் அது, அமானுஷ்யமான ஆற்றல்கள் இது எல்லாமே விரோதமான அம்சம். ஆனால் எங்களுக்கு இயற்கையாகவே எப்படியோ ராமகிருஷ்ணனுடைய பரமசருடைய கருணையினால எங்களுக்கு அந்த பக்கமே திரும்புறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு. அதனால் எங்கள் பாதை வந்து ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு, ஆனால் உண்மையிலே அது மேலே நாட்டம் இருக்கிறது வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு விரோதமானதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இது வந்து என்ன சொன்னால், ஞானமும் விடுதலைங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒரு தண்ணி மாதிரி, எல்லாருக்கும் தேவையான ஒன்று, இது எல்லாருக்கும் கண்டிப்பாக வேணும். இப்போ இதுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த மன அமானுஷ்ய ஆற்றல்கள், ஒரு அதீதமான சக்திகள் இதெல்லாம் அது மேலே உள்ள ஒரு ஆர்வம் வந்து நமக்கு இதில் தடை பண்ணிடும், இந்த இதில் உள்ள முன்னேற்றம், இதில் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கை தடை பண்ணிடும். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கான டேஸ்ட் நம்ம சாப்பிட்டான்னு சொன்னால் லைட்டு டேஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி அதில் வந்து அதை நம்ம வந்து அதில் ஒரு தேவையில்லாமல் நம்மளை வழிகள் தவற விட்டுறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டு அப்படியே சித்துக்கள் சக்திகள் ஏதாவது ஃபார்ம் ஆனாலும் கூட அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் விட்டுறோம்.